நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வாரம் போட்டிருந்த சில இதில் வந்து, அதாவது பிரீமியம் வீடியோவில் போட்டிருந்த மன அழுத்தம் வீடியோவிற்கு மிகப்பெரிய வரவேற்புகள் இருந்ததை வந்து ரொம்ப பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய கமெண்ட்டுகளும் நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகள், ஒரு வீடியோவுக்கு ஒரே நாள்லேயே நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்தது இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன். அதில் சில விஷயங்களை விளக்கியிருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு கோட்சார ரீதியாக ஒருவருக்கு எப்போது மன அழுத்தம் வரும், எந்த நிலைமைகளில், ஜாதக ரீதியாகவும் கோட்சார ரீதியாகவும் எந்த விதமான மன அழுத்தங்கள் வந்தால், எந்த விதமான கிரக அமைப்புகள் இருந்தால் மன அழுத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சில நிலைகளில் விளக்கியிருந்தேன். அதை நிறைய பேர் வந்து துல்லியம் என்று கணக்கு கொடுத்துருக்கிறீர்கள், கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. இந்த மன அழுத்தம் தருவதற்கான ஒரு கிரக நிலையாகி கேள்வி கேட்டிருந்த சகோதரி கூட, ஐயா எனக்கு அஷ்டமச்சனி மிதன ராசியாகி எனக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது, அதனால தான் இப்போதைக்கு வந்து அந்த மன அழுத்தம் ஏன் என்கின்ற அமைப்பும் எனக்கு இப்போது புரிந்து விட்டது அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. ஆக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜோதிடத்தை ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இருள் மற்றும் ஒளியாக புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஒரு நீண்டகால அனுபவத்தில் எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்களை வந்து ஒளி தத்துவமாக சொல்கிறதுனால உங்களுக்கு சில நிலைகளில் வேறு விதமான ஒரு இது புரியும். இப்போது இந்த லைவில் வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை வந்து தொடலாம். என்ன அப்படின்னா, சமீபத்தில் இரண்டு விஐபிகளுடைய ஜாதகத்தை போட்டிருந்தோம். அதில் வந்து அந்த சனி, ஏன்னா என் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், சனியை எப்போதுமே திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய கமெண்ட்டுகள் படிக்கிறேன், சனியை பற்றி போடும்போது மட்டும் கடுமையான ஒரு எத்தனை கடுமையான கமெண்ட்டுகள் என் மேலே வரும். என்ன வரும்னா, இவருக்கும் சனிக்கும் ஆகாது, சனியை எப்போவுமே திட்டுவார், சனி என்கின்ற ஒரு கிரகம் இவருக்கு பிடிக்காது. பெரும்பாலும் யார் நீங்கள் கமெண்ட் போடுவீங்க அப்படின்னா, சனி திசை நடந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கும், அல்லது சனியை லக்னாதிபதியாக கொண்டவர்களாக இருக்கும், அல்லது சனியினால் ஏதேனும் பலன் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். பொதுவாகவே சனியை வந்து நான் திட்டுறதுன்றதை வந்து நீங்கள் சார் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எந்த ஒரு நிலையிலும் ஒன்பது கிரகங்களும் நமக்கு தேவை. முதல்ல ஜோதிடத்தின் ஒரு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்பது கிரகங்களும் நிச்சயமாக நமக்கு தேவை. எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒன்பது கிரகங்களும் கெட்டு போகக்கூடாது. சனி கெட்டுவிட்டால், சனி பலவீனம் அடைந்து விட்டால் ஆயுளே இல்லையே, ஆயுள் இல்லை என்கின்ற நிலையில் மனித பிறவியே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஆக ஒன்பது கிரகங்களும் எந்த ஒரு ஜாதகத்திலும் பலவீனம் அடையக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பலவீனம் அடையக்கூடாது, ஜோதிடமே ஒரு லாட்டரல் திங்கிங் தான். அப்போ அந்த பலவீனம் அடையக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிற நேரங்களில் இன்னொரு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒன்பது கிரகங்களும் வலுக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் அந்த டீம் தான், ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் நன்மை செய்ய விதிக்கப்பட்ட நான்கு கிரகங்கள் கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் சுபர்களாக இருந்தால் திரிகோணத்திலும், பாபர்களாக இருந்தால் கேந்திரங்களிலும், சுபத்துவமாக இந்த நான்கு கிரகங்களும் பாபர்களுடன் இணையாமல் பாபத்துவம் இன்றி சுபத்துவம் என்கின்ற நான் சொல்லுகின்ற அந்த சுபர் சேர்க்கை, சுபத் தொடர்பு, முழுக்க முழுக்க சுபர் வீடுகளில் அமர்தல் அப்படிங்கிற ஒரு சுப ஒலி தன்மையோடு இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல நன்மைகளையும், அந்த லக்னத்திற்கு நன்மைகளை செய்ய விதிக்கப்படாத கிரகங்கள், அதாவது அந்த லக்னத்துடைய அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 என்கின்ற தன்மையில், அதாவது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். இந்த 3, 6, 10, 11 இடங்களை பார்த்தீர்களே ஆனால் நட்பு சாரங்கள் என்கின்ற வரும். இப்போ சாரங்கள் அப்படின்றதுலையும் சில பேர் நிறைய குழம்புறீங்க. நட்சத்திர சில நேரங்களில் லைவ் ப்ரொடக்ஷனில் சார அமைப்பையே நீங்கள் சொல்கிறதில்ல, காரக ஆதிபத்திய விஷயங்கள்லேயே சொல்கிறீங்க. உண்மை, சாரங்களை எங்கே தொட வேண்டும், நட்சத்திர காரக ஆதிபத்தியங்களை எங்கே தொடணுன்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு படிப்படியாகவே, அதாவது
ஒரு அனுபவம் இது வர வரத்தான் வரும். ஆக ஒரு ஜாதகத்தில் லக்ன சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு நான்கு கிரகங்கள் நன்மை செய்யும். சுக்கிரனி லக்னம் கிட்டத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சுக்கிரன் சனி புதன் ராகு. குருவனி லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு டீம் கணக்கில் தான் வரும். இந்த எளிமையான தத்துவத்தை புரிந்து கொண்டு பல விதமாக போட்டு குழம்பாதீங்க. ஜோதிடன்றது புரிந்து கொண்டால் மகா எளிமையான சில விஷயங்கள். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் புரிந்திருக்கின்றன, அதை நான் உங்களுக்கு எளிமையாக சொல்ல முற்படுகிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது, ஆனால் புரிகிறதுக்கும் ஓரளவுக்கு ஞானம் வேணும். அப்போ இந்த நாலு கிரகங்கள் வந்து வலிமையாக நமக்கு நன்மை செய்ய விதிக்கப்பட்ட நண்பர்கள். நம்ம நண்பர்கள் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட அவன்கிட்ட போய் கேட்டோம்னா கொடுப்பான். நம்ம எதிரியை நல்லா இருந்தான் வைங்க, அவன்கிட்ட நம்ம போகவும் முடியாது, நம்ம கண்ணில் பட்டாலே அவன் உதைக்க ஆரம்பிப்பான். நம்ம எதிரி நன்றாக இருந்தால், நன்றாக அவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததற்கு பிறகு அவனுடைய குணத்திற்கேற்ப நம்மை கெடுப்பது தான் அவனுடைய நோக்கமாக இருக்க முடியும். ஆக எதிரி நன்றாக இருக்கக்கூடாது, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறது ஒரு பால பாடம் இல்லையா? எல்லா நிலைகளிலும் ஒரு பால பாடம். இதைத்தான் நீங்கள் ஜோதிடத்திலையும் புரிஞ்சுக்கணும். நண்பர்கள் நான்கு பேர் மட்டும் நன்றாக இருப்பதும், அந்த நான்கு பேர் பாபர்களாக இருந்தால் கேந்திரங்களில் வலுப்பெறுவதும், அந்த நான்கு பேர் சுபர்களாக இருந்தால் திரிகோணங்களில் இருப்பதும், எத்தகைய நிலையில் இருந்தாலும் சுபரின் வீடுகளில் இருப்பதும், சுபத்துவமாக இருப்பதும், சனி ராகுவோடு இருள் தன்மையோடு இல்லாமல் இருப்பதும். சனி ராகு தானே இருள், செவ்வாய் முக்கால் இருள். சில நேரங்களில் எல்லாத்துக்குமே காம்பினேஷன்ஸ் உள்ள சாஸ்திரம் இது. கடுமையான காம்பினேஷன்ஸ் இணைவுகள் தொடர்புகள் உள்ள அந்த சாஸ்திரத்தில் வந்து நான் சொல்லுகின்ற பொதுவான தன்மையை அப்படியே பேசிக் அடிப்படையை மட்டும் புரிந்து கொண்டு, அதாவது மக்கு போடுற மனநம் பார்க்கின்ற சில விஷயங்கள் இங்கே இல்லை, அடிப்படையை புரிந்து கொண்டீர்களே ஆனால் அப்படியே எல்லாமே ஒரு விதமான இந்த அமைப்புகளில் வரும். ஆக அந்த அமைப்பின்படி நம்முடைய நண்பர்கள் நான்கு பேர் சுபத்துவமாக பாபத்துவமின்றி இருந்து அவர்கள் தசையும் நடக்குமாயின் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கும். ஒரு சகல விதத்திலையும் வாழ்க்கையில் மேம்பட்ட விதத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஒருவர் பைக்கில் போகிறாரு, ஒருவர் காரில் போகிறாரு. அப்படியே காரில் போகிறவர்களையும் காருக்குள் வித்தியாசம் இருக்கின்றன. ஒருவர் 5 லட்சம் ரூபா காரில் போகிறாரு, ஒருவர் 50 லட்சம் ரூபா காரில் போகிறாரு, ஒருவர் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள கார்களில் போகிறார். இவைகள் அனைத்திற்கும் ஜாதக ரீதியிலான தகுதி தராதர அமைப்புகளை என்றைக்கு உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அதைத்தான் நான் படிநிலைன்னு சொல்கிறேன். ஒரு தொழில்முறை ஜோதிடராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆர்வலராக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆப்பிலேயே ஆதித்ய குருஜி ஆப்பிலேயே பிரீமியம் வீடியோ பார்க்குறதுல கிட்டத்தட்ட 80% பேர் தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கிறீர்கள். அப்போ தொழில்முறை ஜோதிடர்களே வந்து பார்க்கும் பொழுது, அதே மாதிரி இங்கேயும் சமூக ஊடகங்கள்லேயும் கிட்டத்தட்ட தொழில்முறை ஜோதிடர்கள் தான் நிறைய பேர் என்னுடைய கட்டுரைகளை படிப்பதும் என்னுடைய காணொலிகளை பார்ப்பதுமான ஒரு சில நிலைகள் இருக்கின்றன. தொழில்முறை ஜோதிடர்களுக்கே சில விஷயங்கள் புரியுமே. ஒரு 10 வருடமாக உங்களுக்கு ஜோதிடத்தில் அனுபவம் இருந்தால் தான் இப்போது நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் பேசிக் விஷயங்கள். அதாவது நண்பர்கள் நால்வர் நன்றாக இருப்பது, எதிரிகள் நான்கு பேர் கெட்டு போகாமல் இருப்பது. கெட்டு போவது என்பது பாபத்துவம். ஒரு கிரகம் எப்போது பாபத்துவம் அடைகிறதோ அப்போது அந்த கிரகம் உங்களுக்கு தீய பலன்களை தரப்போகிறதுன்ற அர்த்தம். இந்த பேசிக்கை சொல்லிட்டு அப்புறமா சனிக்கு வருவோம். ஆக ஒரு கிரகம் எப்போது பாபத்துவம் அடைகிறது, செவ்வாய் சனி ராகுவோடு இணையும் போது. இதற்கு செவ்வாய் விதிவிலக்கு. செவ்வாய் தன்னுடைய நண்பர்களான சூரியன் சந்திரன் குருவோடு இணையும் போது வேறு விதமான ஒரு விதமான மங்கள யோகத்தை தருகிறார். செவ்வாய்க்குரிய காரகத்துவத்தில் செவ்வாய் சனி ராகு, நான்காவதாக சூரியன், நான்காவதாக அரைப்பாவர் சூரியன். இதில் என்ன, ஏன் இந்த வரிசையை சொல்கிறேன் அப்படின்னா, ராகு இடத்திற்கேற்றார் போல பாபத்துவத்தை தரக்கூடிய ஒரு இருள் கிரகம், சனி முழுமையான ஒரு இருள் கிரகம். இதில் வந்து இதே கிடையாது, கன்வின்ஸே கிடையாது. இதைத்தான் திருப்பி திருப்பி நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. சனி முழுமையான அமைப்பு அப்படின்ற போது நீங்கள் அந்த சனியை தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சனி நன்மை செய்வார் அப்படின்னு கூட இந்த வீடியோவை தலைப்பு வச்சிடலாம். யாருக்கு நன்மை செய்வார் என்பதற்கான ஆரம்ப அடிப்படை விஷயங்களை முதல்ல யார் எப்படி நன்மை செய்வார்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் யாருக்கு சனி நன்மை செய்வார் அப்படின்றதுல வந்துடலாம். இப்போ சனி வந்து முழுமையான பாப கிரகம். அப்போ அதனை அடுத்து முக்கால் பாபர் கிரகமாக செவ்வாய் சொல்லப்படுகிறது. இந்த முக்கால் பாப கிரகமான செவ்வாய் கூட தன்னுடைய நண்பர்களான சூரியன் சந்திரன் குரு இந்த மூவருடன் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு யோக பலத்தை செய்யக்கூடிய மங்கள யோகமாக சில விஷயங்கள், சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம். எதிரியான செவ்வாயுடன் சேரும்போது கூட, சுக்கிரனுடன் சேரும்போது கூட
தான் புனிதப்பட்டு பிருகமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு விதமான மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல நிலையை சுக்கிரனால் செவ்வாய் பெறுகிறார். ஆக இடத்திற்கு தகுந்தாற் போல செவ்வாயின் பாபத்துவ சுகத்துவத்திற்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சனிதா முழு அமைப்புன்னு சொன்னேன். ஆக இந்த அமைப்பில் நான் இப்போது சொல்ல வந்ததை போல எதிரிகள் நான்கு பேரும் ஒரு ஜாதகத்தில் 3, 6, 10, 11 என்கின்ற அமைப்பில் மூல நூல்களில் 3, 6, 10, 11 இருந்தாலே போரும் என்று சில நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நான் சொல்லுவது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு நிலைகளில் அந்த எதிரிகள் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வதை மிக கண்ணால சுபத்துவமாக இருக்கும்போது நண்பர்களை விட இந்த அவயோகர்கள் செய்யக்கூடியது. இப்போ தான் இந்த இடத்துல தான் சனி வருவார். சனி எப்போது நன்மை செய்வார் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா சனிக்கென்ற சில பிரத்யேகமாக குணம் இருக்கின்றன. சனியை நான் திட்டுறேன் சொல்கிறீங்க. சரி, சனியின் காரகத்துவங்கள் என்ன? 9 கிரகங்கள் இருக்கின்றன. 9 கிரகங்களுக்கும் வேறு வேறு விதமான குணங்கள், செயல்பாடுகள், காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு நல்லவர் என்று ஒருவர் இருந்தால் ஒரு தீயவர் என்று ஒருவர் இருந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி. இது வந்து ஒரு வாழ்க்கையில் மாறாத ஒரு விதி. இருள் என்ற ஒன்று இருந்தால், ஒளி என்ற ஒன்று இருந்தால் இருள் என்ற ஒன்று இருக்கவே செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நல்லவைகளை செய்ய விதிக்கப்படுகின்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லவைகளை மட்டுமே தர விதிக்கப்பட்டிருக்கின்ற கிரகமாக குரு சுக்கிரன் இருந்தால் தீயவைகளை தருவதற்கும் ஒரு கிரகம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய மூல நூல்களில் பாரபட்சம் என்று சில விஷயங்கள் சனிக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. சனியின் அமைப்பு, சனியை திட்டுகிறேன் சனி உங்களுக்கு ஏதாவது, நீங்கள் சனியை தவறாக எங்களுக்கு போதிக்கிறீர்கள், இதெல்லாம் வந்து விவரம் அறியாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை. சனியின் அமைப்பு ஒரு விஷயத்தை வந்து தெல்ல தெளிவாக பாரபட்சமின்றி பலன் அறியும் பொழுது மனதை கலற்றி வைத்துவிட்டு பார்க்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்கள் வரும். நம்முடைய சொந்த ஜாதகமாக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இத்தனை சனியை பற்றி நீங்கள் தவறாக சொல்லக்கூடிய அளவில் சனி வந்து சனியை திட்டுறீங்கன்னு சொல்கிற, எனக்கு சனி பாக்கியாதிபதியாகி 9ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார், எனக்கும் சனி திசை வரப்போகிறது அப்படிங்கிறது தான் இதற்கான பதில். அப்போ சனி வந்து ஏன் எல்லோரும் சனியை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள்னா, அந்த சனியை பற்றி சொல்கிறவங்க எல்லாருக்குமே சனி வந்து எங்கேயாவது ஆட்சி உச்சமாக இருக்கும், சனி திசை வரப்போகும், சனி திசை வந்துக்கிட்டு இருந்தால் உண்மையை புரிஞ்சிடுவீங்க. சனி திசை நடக்கும்போது இந்த சுபத்துவ சனி மட்டும்தான் விதிவிலக்கு. சமீபத்தில் 2 எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்தையும் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தையும் போட்டிருந்தேன், உடனே எல்லாரும் போட்டிங்க, இருவருக்குமே சனி திசை தானே கொடுத்தது. ஆயினும் சனி திசை தான் கொடுத்தது, கொடுக்க போகுது, கரெக்டு. நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ விதிகளோடு தானே அந்த சனி இருக்கிறாரு, அதையே எல்லாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. இதே சனி சுபத்துவமின்றி எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்திலும் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்திலும் சுபத்துவமின்றி பாபத்துவமாக இருள் தன்மையோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் இருவரும் எடப்பாடியும் ஸ்டாலினும் இல்லவே இல்லை. நான் சொன்ன அதே விதியை பாருங்கள், எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்தில் அதாவது சனி வலுத்தால் அவர் மறைய வேண்டும், சனி கேந்திரங்களில் இருந்தால் வலுத்திருப்பது நல்லது. அப்போதும் சில நிலைகளை சொல்கிறேன், அதாவது கேந்திரங்களில் வலுப்பது என்பது வேறு, மறைந்திருந்து வலுப்பது என்பது வேறு, 5, 9 இருக்கக்கூடாதுன்றது வேறு, சில அடுக்கடுக்கான சில விதிகளையும் விதிவிலக்குகளையும் சனிக்காக சொல்கிறேன் என்னுடைய நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில். அந்த தன்மைகளை விதிவிலக்குகளை யாரும் புரிந்து கொள்ளுகின்ற, கமெண்ட் பண்ணுறவங்க யாருக்குமே அதை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு கூட ஞானம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்தில் சனி 6 தான் மறைஞ்சிருக்கிறார், 6 மறைந்து அவர் வக்ரமாக இருக்கிறார். சனி உச்சமானால் வக்ரமாகணும்னு சொன்னேன், சனி உச்சமானாலே வக்ரமாயிடணும், வக்ரமானால் அவர்களுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு அதன் பிறகு அவர் சுபத்துவமாவதன் மூலமாக மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்வார். அதை போலவே சனி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்திலும் 3 தான் மறைந்திருக்கிறார், 3 மறைந்து வக்ரமாக இருக்கிறார். சுக்கிரனின் 1 டிகிரி பார்வையையோ விலகிய குருவின் பார்வையும் அவர் ஸ்டாலின் வந்து அவருடைய ஜாதகத்தில் பெற்றிருக்கிறார். எப்பொழுது உடல் உழைப்பிற்கு காரணமான சனி உங்களுக்கு தன்னுடைய தீய கதிர்களை ஒளிகளை தன்னுடைய ஆகாத கருணீல ஒளியை உங்களுக்கு வந்து வடிகட்டப்பட்டு அதன் பிறகு வேறு ஒரு சாயம் அந்த சனிக்கு சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் பூசப்படுகிறதோ அப்போதுதான் எந்த விதமான அமைப்பாக இருந்தாலும் சனி நன்மையை தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் வந்து சனியை திட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சனி இந்த நிலைமைகளில் தான் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை
கடந்த காலங்களிலும் செய்திருக்கிறார், தற்போதும் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஆகவே சனியை புரிந்து சனியுடைய செயல்பாடு காரகத்துவங்கள் என்ன பேசப்படுது? மூல நூல்களில் ஏதாவது ஒன்று சனியை பற்றிய காரகத்துவங்கள நல்ல காரகத்துவங்களாக இருக்கிறதா என்று பார்த்தீர்களேயானால், வஞ்சகம், குள்ளநரித்தனம், ஏமாற்றுதல், திருடன், திருட்டுதல், தனக்கே எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொள்ளுதல், வளவளவென்ற விஷயமற்ற பேச்சு. ஒரு உதாரணமாக ஒரு 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 மூல நூல்களில் இருக்கின்ற ஒரு மூல நூலில் இருக்கின்ற ஒரு இதை படிக்கிறேன். அதாவது சனியின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறத ஒரு ஒரு பக்கத்தை மட்டும் ஒரு மூல நூலில் வாசிக்கிறேன். சோம்பேறித்தனம், முட்டுக்கட்டைகள், தவறான அபிப்பிராயம், தன் ஜாதியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுதல், அருவறுப்பான உடல் உறுப்புகள், வனாந்திரம் செல்லுதல், அடிமை தொழில், நேர்மையற்ற நடத்தை, ஆண்மை இல்லாமை, பொய் பேசுதல், வளவளவென்று பேசுதல், சீக்கிரம் கிழட்டுத்தன்மையை அடைதல், அதிக கோபம், கெட்ட நடத்தை உள்ள தாய்க்கு பிறத்தல், முறை தவறி பிறத்தல், அழுக்கு ஆடைகளையே எப்போதும் உடுத்துதல், தொழில் செய்யும் இடத்தையும் குடியிருக்கும் வீட்டையும் சுத்தமில்லாமல் அழுக்காக வைத்திருத்தல், கெட்ட சகவாசம், துன்மார்க்கம், கொடூரம், வீழ்ச்சி, சண்டை, அலைந்து திரிதல், பலத்தை தவறாகவும் முரட்டுத்தனமாகவும் பயன்படுத்துதல், மலைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிதல், இரக்கமின்மை, பயத்தை தரக்கூடிய நீண்ட நாளைய துன்பம், வேட்டையாடுதல், அருவறுப்பான தலைமுடி, கொடிய செயல்களில் நாட்டம். இது மட்டுமல்ல, அப்படியே வருவோம். அதற்கடுத்து என்ன சொல்றாரு? ரகசியம், தேவையற்ற ரகசியம், அதாவது சனிக்கு வந்து ஒரு ரகசியத்தன்மை, அழுத்தமான தன்மை. இன்னொரு விதமான துர்க்குணம், விதவை பெண்களுக்குரிய கிரகம் சனி. அந்த ஜாதகர் சனி வலுத்திருந்தால் அந்த ஜாதகர் விதவை பெண்களை புணர ஆசைப்படுவார். தன்னை விட வயதில் மூத்தவள், திருமணமான பெண், அருவறுப்பான பெண் ஆகியோரை புணர அந்த ஜாதகர் ஆசைப்படுவார். பெண்களும் அப்படித்தான். ஒரு மூல நூலை படிக்கிறேன், ஒரு மூல நூலுடைய விளக்க நூல்களை படிக்கிறேன். அவர்களது மனம் தடுத்ததற்கரியதாய் இச்சைப்படியெல்லாம் திரிவதாய் இருக்கும். லாரி, சைக்கிள், நிலக்கரி, ஏஜென்சி, எள், எண்ணெய், புண்ணாக்கு, கடுகு, உளுந்து, புளி ஆகிய பொருள் வியாபாரம், சுரங்கத் தொழில், செக்காரத் தொழில், எண்ணெய் வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், ஜெயிலில் இருத்தல், ஜெயிலில் வேலை செய்தல், எலும்பு தோல் அதனுடைய வியாபாரம், பழைய சாமான், டிரைவர் வேலை, கழிப்பிடம் காத்தல், ஆடு வளர்ப்பு, பன்றி, கழுதை, மனித ரோமம், ஆட்டு ரோமம், கம்பளி வியாபாரம், ஆள் அடிமையாக இருத்தல், வேலையாட்கள், வயற்கலம், விவசாயம், மரவேலை, குண்டர்கள் தொடர்பு, திருட்டு புத்தி, வஞ்சனை புத்தி, உடல் ஊனம் ஆகியவை எல்லாம் சனியின் காரகத்துவங்களாகும். சனியை திட்டுறேன் சொல்றீங்களே, இதில் ஏதாவது சனிக்கு இப்போது நீங்கள் கேட்பதற்கே காதுகள் கூச்சப்படுகின்ற சில விஷயங்கள் மூல நூல்களில், ஒரு ஒரு மூல நூலில் சமஸ்கிருதத்தில் இருந்ததை தமிழில் எழுதுன ஒரு மூல நூலை வாசிச்சிருப்பேன். அப்போ சனியை பற்றி ஏன் நம்ம வந்து தவறாகவே புரிந்து கொள்கிறோம்? சனியை பற்றி கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே அதில் வேற சனி கொடுத்தால் தடுப்பார் இல்லை, சனியும் கொடுப்பார். நான் இப்போது பேசிக் இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இந்த லைவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, சனி வந்து எப்போது கொடுப்பார் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டு, எல்லா கிரகங்களும் பாபத்துவமான நிலையில் சில கஷ்டமான விஷயங்களை தான் செய்யும். பாபத்துவம் சுபத்துவத்தை எப்போது புரிந்து கொள்ளுகிறோமோ அப்போது தான் வந்து ஒரு கிரகம் தன்னுடைய செயல்பாடை எதை தரும். இத்தனையும் கொடுத்து விட்டு மனித வாழ்வும், ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதற்கான ஆயுளையும் சனி தான் தர்றாரு. அந்த சனி ஆயுளுக்கு காரகனானார் ஏன் அப்படிங்கிறத வந்து ஒரு சில நிலையில் நான் வந்து ஆர்டிக்கலாக எழுதியிருந்தேன். ஒரு 7-8 வருடத்திற்கு முன்பு மிக ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட சனி எப்படி ஆயுளுக்கு காரகனானார் அப்படிங்கிறத மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் அது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட யாருமே சொல்லாத ஒரு விஷயந்தான், சனி எப்படி ஆயுளுக்கு காரணமானார் அப்படின்றத என்னுடைய பாணியில், என்னுடைய கோணத்தில் சிந்தித்து நான் இதுதான் சொன்னேன். அதையும் பெரும்பாலும் இல்லை, இது வரைக்கும் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி மறுப்பு வராதவரை, எதிர்ப்பு வராதவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம் என்கின்ற அமைப்பில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. சரி, இந்த அமைப்பில் இப்போது நீங்கள் விமர்சிக்கின்ற எடப்பாடியார் ஜாதகத்திலும் ஸ்டாலின் ஜாதகத்திலும் நான் சொல்வதைப் போல சனி மறைந்தே வலுத்திருக்கிறார், வக்கரமாகி இருக்கிறார், சுவரின் தன்மையோடு இருக்கிறார். அந்த சுபத்தன்மையோடு இருக்கிறதுனால தான் எடப்பாடியாருக்கு அரச பதவியையும் மற்றவருக்கு ஒரு அரச அதிகார அமைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மையே தவிர, எந்த ஒரு நிலையிலும் அதிக பாவரான சனி, எந்த கிரகமுமே பாவத்துவத்தை அடையக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம்.
சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நான் அடிக்கடி சொல்வதைப் போல எண்களுக்கு அப்பால் தான் ஜோதிடம் இருக்கிறது. கேந்திர கோணங்கள் 3, 6, 10, 11 உபசயஸ்தானம் அந்த ஸ்தானம் இந்த ஸ்தானம் 4 சுக்கரன் வந்து 5 சுக்கரன் இருந்தால் 80 போன்ற அத்தனை அடிப்படை அமைப்புகளையும் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இப்போது நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் சனி எப்போது நல்லா யோசனை பண்ணுங்க. சனி ராகுவோடு மட்டும் சேர்ந்திருந்து சனி ராகுவோடு மட்டும் சேர்ந்திருந்து சுபத்துவம் அடையாமல் எந்தவித நிலைமையிலையும் இருந்து ஒரு நல்ல சனி திசையில் யோகசாலியை பார்க்கவே முடியாது. அதே சனி குருவின் தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு சுபத்துவமோடு இருக்கும்போது தன்னுடைய ஆதிபத்தியத்திற்கேற்ப இப்போ துலாலக்கணம்னு வச்சுக்கலாம் தன்னுடைய ஆதிபத்தியத்திற்கேற்ப அவர் நல்ல பலன்களையே செய்வார். ஒரு கிரகம் தாம் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டின் தன்மைகளை தாம் இருக்கும் ஸ்தான பலத்தின் வலுவோடு எத்தகைய பலன்களை செய்ய வேண்டும் என்பதை சுபத்துவ பாபத்துவ தன்மைகள் நிர்ணயித்து செய்கிறது. இதுதான் உண்மை. ஒரு கிரகம் அப்போ சனி உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கணும்னா துலா லக்னம் ரிஷப லக்னம் போன்ற அமைப்புகள் கன்னியா லக்னத்துக்கு 5 கூடியவராகவும் வருவார் 6 கூடியவராகவும் வருவார். ஆனால் மூலத்திரிவன அமைப்பு 6 இடம் என்று வரும்போது 6 இடத்தின் பலனை முதல்ல செய்வார். துலா லக்னத்திற்கு 5 கூடியவராகவும் 4 கூடியவராகவும் வருவார். அப்போ ஒரு சனி பகவான் எந்த நிலைமையில் ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே இப்போது நான் சொன்னேன் ஒரு கிரகம் தான் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அது 6, 8 எதுவோ இதில் எதை முதலில் செய்ய போகிறது என்பதை நீங்கள் அந்த கிரகத்தினுடைய மூல திரிகோண அமைப்பு எந்த வீடு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த கிரகம் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது 6 பாவகத்திற்கு 5 பாவகத்திற்கு பொதுவான சனியாகவே இருந்தால் கூட அவர் 5 இடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னா இதில் பெரிய சிக்கலான கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. கன்னியா லக்னத்திற்கு 5, 6 கூடியவர் சனி. அப்போ 5 இருந்தால் 5 பாவகத்தின் பலன்களை செய்வாரா என்றால் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏனென்றால் ஒரு கடுமையான முழு பாவ கிரகமான சனி 5, 9 அதிபதியாகி அங்கேயே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அந்த 5, 9 அதிபதி மிஞ்சு பாவர்ன்ற புலிப்பாணி இதெல்லாம் கொண்டே வராதிங்க. ஏற்கனவே நான் புலிப்பாணி பாடல்கள் என்பது போன்ற ஒரு பாடல்களை கடுமையாக குப்பைகள் என்று விமர்சித்திருக்கிறேன். சில நிலைகளில் உங்களுடைய ஜோதிட அறிவை ஒரு எல்லையை தாண்டி கொண்டு போக முடியாதபடி தடை செய்கின்றவை நம்முடைய பழங்காலத்து பாடல்கள். ஒரு நிலையில் கண்ணுக்கு முன்னால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரிந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த உண்மையை வந்து ஒரு பழங்கால பாடல்களின் மூலமாக நீங்களே மறுதளிப்பீங்க. பழங்கால பாடல்களை நம்பாதீர்கள். அவைகளில் 90% குப்பைகள். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. அந்த புலிப்பாணி எழுதினார்லாம் வேண்டாம். புலிப்பாணி எழுதியிருக்க மாட்டார். ஒரு புரட்டுப்பாணி ஜோசியர் எழுதியிருப்பார். அதை அந்த புலிப்பாணி முனிவர் எழுதினார். புலிப்பாணி ஜோசியர் தன்னுடைய பெயரை சொல்வதற்கு தைரியமற்ற சில ஜோதிடர்கள் எழுதிய தன்னுடைய ஏதோ ஒன்று எழுதுகிறோம் தப்பாகி போச்சுன்னா என்ன பண்றது எவனா திட்டுவானே அப்படின்ற மாதிரி அந்த தருமி சொக்கநாதர் தருமிக தருமி கணக்கில் தான் எழுதின ஜோதிடர்களுடைய பாடல்கள் திரட்டுகள் தான் அவ்வளவும். ஆகவே அந்த புலிப்பாணி ஜோதிடர் சொல்லிவிட்டார். ஒரு பாடல் சொல்லப்பட்டு விட்டது. மிஞ்சு சொல்ல 5 பஞ்சமாதிபதி கஞ்சமாதிபதி பிஞ்சமாதிபதி இந்த கதையெல்லாம் எடுத்துருங்க. ஒரு சில ரூல் கரெக்டாகவே நம்ம கண்ணுக்கு தெரியுது. இத்தகைய அமைப்பில் தான் ஜோதிடம் இருக்கிறதுன்றது நமக்கு நன்றாக தெரிகிறது. எல்லோருக்கும் அது தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன், பார்க்கும் நிலையில் இருக்கிறேன். ஆயிரக்கணக்கன்றதை வாழ்நாள் முழுக்க பார்த்தா கிட்டத்தட்ட 100,000 தாண்டி இருக்கலாம் தெரியல. ஆனால் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் சில நிலைகளை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் சில விதிகளை சொல்கிறேன். அந்த விதிகளையும் இதுவரைக்கும் யாரும் மறுக்கலை. எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் மறுப்பு சொல்லுவீங்க. உதாரணமாக 8, 12 இடம் வெளிநாட்டு அமைப்புகள் சொல்லுவேன். நான் வெளிநாட்டில் இல்லையேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அதுக்கும் இங்கே வரும் அந்த கமெண்ட்டும் இங்கே நாலேஜுக்கு வரும். சமீப காலத்தில் பெரும்பாலும் இளைஞர்கள் துடிதுடிப்பானவர்கள் தான் ஏதாவது ஒன்று மறுக்கணுன்றதுக்காக மறுப்பீங்க. அனுபவம் வரும்போது அதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு அனுபவம் வரும்போது ஒரு நாள் குற்ற உணர்ச்சி வரும். இதனால தான் அந்த மனுஷன் அன்னைக்கே சொன்னார் ஜோதிடம் என்பது எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அனுபவம் வரும்போது அதை வந்து அப்படியே படிப்படியாக கொண்டு நம்ம இது பண்ணுறதான். அப்போ சில விதிகளில் 5 அதிபதி பாபர்கள் பொதுவான விதியில் மிக மிக முக்கியமான விதி பாபர்கள் கேந்திரங்களில் இருப்பது நல்லது, சுவர்கள் கோணங்களில் மட்டும் இருப்பது நல்லதுன்றது. அப்போ கன்னியா லக்னத்திற்கு 5 இடத்திற்கு சனி அதிபதியாகி 6 இடத்திற்கு சனி அதிபதியாகும் போது இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் என்கின்ற வகையில் அங்கே 5 இடத்தில் அவர் ஆட்சியாக இருப்பது தவறு தான். ஒரு நிலையில் ஒரு பாபர் அங்கே வந்து இதான் 5 இடமாகி ஆட்சியாக இருக்கிறது தவறு தான். அந்த தவறுக்கு விதிவிலக்குகள் சுபத்துவம்.
அந்த தவறு ஐந்தாம் இடத்துல அவர் தனித்து ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக புத்திர தோஷத்தை செய்வார், புத்திரனை கெடுப்பார். அதான் உண்மை. எந்த இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் இருக்கும் பாவகத்தை கெடுக்கக்கூடிய சனி ஆட்சி உச்சம் என்கின்ற நிலைகளில் இருக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக ஆட்சி மூல திரிகோணம் என்கின்ற நிலையில் இருக்கும்போது, தான் இருக்கின்ற பாவகத்தை கெடுக்கும் இயல்புடைய இருள் கிரகமான சனி கெடுப்பார். அந்த கெடுபலன்களை தவிர்க்கிறது குரு சுக்கர தொடர்புகள், தனி குறைந்தபட்சம் தனிப்புதனுடைய தொடர்புகள், ஒரு வளர்பறை சந்திரனுடைய தொடர்புகள், பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள். ஆயினும் இதில் இன்னும் ஒரு விதி விளக்கு, கண்டிப்பாக அந்த சுபகிரகங்களை கெடுத்து தான் அவர் சுபத்துவமாகிறார். ஆகவே ஒரு மூலத்திரிகோண அமைப்பில் கன்னியா லக்னத்திற்கு அவர் ஐந்து ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் போது, ஐந்தாம் வீட்டில் அவர் இருந்தால் கூட சனி கெடுக்கவே செய்கிறார் அப்படிங்கிறத ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் உதாரணமாக காட்ட முடியும். அப்போ சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே அவர் குழந்தைகள் மற்ற விஷயங்களை வந்து கெடுத்து கொடுக்கிறார் அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில ஆழம், அதாவது கருத்தை மறுப்பவர்கள் பொறுமையற்றவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது சனி தான் கொடுப்பார், சனி கொடுப்பார், சனி கொடுப்பார், சனின்னெல்லாம் பொதுவாகவே பாவகிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு உங்களுக்கு சாதகமற்ற ஒரு பலன்கள் சொல்லப்படும் போது மனம் ஏற்க மறுக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே சனி எந்த நிலைமைகளில் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு சொன்ன மாதிரி ஐந்து ஆறாம் இடத்துல அதிபதியாகி அவர் ஐந்தாம் இடத்தில் அங்கே சுபத்துவமாக இருந்தால், ஆறாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறையும் பொழுது ஐந்தாம் இடத்தின் பலன்களை 80% செய்யக்கூடிய அடைகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார். ஐந்தாம் இடத்தின் பலன்களை ஒரு 80% அவரால் வந்து கண்டிப்பாக அங்கே தர முடியும். அப்போ ஐந்தாம் இடத்தின் பலன்களை அவர் தருகிறார் அப்படின்னா ஏன் தரதுன்னா, 6-12 மறைஞ்சிடறார். அப்போ அவர் அங்கே சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஐந்தாம் இடத்தின் பலன்களை தருவார், ஐந்தாம் இடத்தின் நல்ல பலன்களை தருவார்னு நான் சொல்லலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வந்து ஜோதிடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார், ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். நாம் எல்லோருக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறது என்ன, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யும். இல்லை, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நன்மைகளை செய்யும் என்று எந்த இடத்துலையும் மூல நூல்களில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அதனுடைய தன்மையை செய்யும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ சனியின் தன்மை என்ன? இப்போது நான் ஒரு மூல நூலில் விளக்க நூல்களில் வாசித்தேன்ல, அப்போ இந்த ஒரு மூல நூல்கள் என்ன வச்சேன், ஒரு நன்மை கூட அதில் இல்லை. ஒரு மூல நூல்னு சொல்லப்பட்ட ஒரு விளக்க நூலில் நான் சொன்ன அந்த காரகத்துவ தன்மைகளை இவர் ஐந்தாம் வீட்டின் வழியாக செய்வார். சுபத்துவமாக இருக்கும் பொழுது இதை வேறு விதமாக நல்ல விதங்களை செய்வார். அதாவது அவருடைய காரகத்துவங்கள் அதுதான். அந்த காரகத்துவங்களில் எப்போது அவர் சுபத்துவமாக இருக்கிறாரோ அப்போது அந்த காரக வழிகளில் நன்மையை செய்வார். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ காரில் போனாலும், இவர் இந்த எப்படி சம்பாரிச்சவர் தானே அப்படின்ற ஒரு இக்கண்ணாவை அங்கே பிறர் பார்க்கும் பொழுது வெளியே ஒரு மரியாதை தோற்றம் இருந்தால் கூட, சனியின் ஆதிக்கம் பெற்ற ஒருவர் அந்த சனியின் காரகத்துவ வழிகளில் சம்பாதிக்கும் போது, நீச்சத்தனம் என்று சொல்லப்படக்கூடிய சில வழிகளில் சம்பாதிக்கும் பொழுது, ஒரு ஹோட்டல் வைத்திருப்பவருக்கும் ஒரு பார் வச்சிருக்கிறவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சாப்பாட்டு கடை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணவு சாப்பாடு அவர் அந்த ஹோட்டல் வச்சிருக்கிறாருப்பா அப்படின்வாங்க. ஒரு பார் நடத்துகிறவன் அவனா அந்த பாரில் சால்னா கடை வச்சிருக்கிறான், பார் நடத்துகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கும், அவர் என்பதற்கும் அவன் என்பதற்கும் உள்ள சில வித்தியாசங்களை சனியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதே, சனியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளும் போதே ரொம்ப மிக தெளிவான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி பொதுவாக கன்னியா லக்னத்திற்கு, இப்போ கன்னியா லக்னத்தை எடுத்துட்டோம், இப்போ கன்னியா லக்னத்திற்கே அவர் 12 வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, சில நிலைகளில் சில பேருக்கு ஆறாம் வீட்டில் எப்படி வந்துடுதுன்னா, ஆறாம் வீட்டை பார்த்தால் அவர் வந்து ஆறாம் வீட்டை கெடுப்பார். இந்த ஆறாம் வீடு வந்து கடுமையான தலை சுத்தலான வீடு. ஒருவருக்கு ஒரு இடத்துல ரெண்டு விதமாகவும் பலன் சொல்ல வேண்டியிருக்கும். எந்த இடத்துல எப்படி பலன் இருந்தான், ஆறாம் வீட்டை குறுபார்க்கிறார், கடன் நோய் எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமாம், இருக்கத்தான் செய்யும். இதற்கு ஆறாம் வீட்டை குறுபார்த்தால் கடன் நோய் எதிர்ப்பு வரத்தானே செய்யும். ஆமாம், வரும். ஏனென்றால் எதையும் பார்க்கக்கூடிய, எதையும் வளர்க்கக்கூடிய சுபகிரகமான குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது, ஆறாம் வீட்டை பார்க்கும்போது அந்த கடன் நோய் எதிர்ப்புகளை அவர் தரத்தான் செய்வார். எதையும் கெடுக்கும் கிரகம்னு இப்போ தானே சொன்னீங்க, அப்போ அவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் எதையும் கெடுக்கத்தானே செய்வார். ஆமாம், பாவத்துவமாக கெடுப்பார். சுபத்துவமாக கெடுப்பதற்கும், சுபத்துவமாக கொடுப்பதற்கும், பாவத்துவமாக கெடுப்பதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. சனி எந்த வீட்டையும் பாவத்துவமாக பார்த்து கெடுக்கக்கூடியவர். ஆக அந்த அமைப்பில் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகி சனி கன்னியா லக்னத்திற்கு 12 இடத்துல அமர்ந்திருந்தால் ஆறாம் வீட்டின் கெடுபலன்கள் இருக்கவே செய்யும். சனி சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆறாம் வீட்டின் கெடுபலன்கள் இல்லாமல் சுபபலன்கள் இருக்கும். தலை சுத்தம், இந்த ஆறாம் வீட்டை மட்டும் நிறைய பேர் குழம்புறீங்கன்றது எனக்கு தெளிவாக தெரிகிறது.
ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளுடைய பலன்களை சொல்வது, அதிலும் குறிப்பாக ஆறாம் வீடு எத்தகைய பலன்களை தரும் என்பதை சொல்வது மகா நுணுக்கமான ஒரு விஷயம். ஏன்னா மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் இங்கே தான் குமிந்து கிடக்கின்றன, ஆறாம் இடத்துல தான் குமிந்து கிடக்கின்றன. அதே நேரத்தில் மிகப்பெரிய சில ஆளுமை விஷயங்களும் வேலை போன்ற சில விஷயங்களும் ஆறாம் பாவகத்தில் தான் இருக்கு. ஆக பாப கிரகமான எப்போது எதை செய்வார் என்பதை அப்படியே கணிக்கிறதுக்கு சிக்கலாக்கக்கூடிய ஒரு கிரகமான சனி ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு நிலையில் ஆறாம் வீட்டை கெடுத்து இன்னொரு நிலையில் ஆறாம் வீட்டின் பாப ஆதிபத்தியங்களை கொடுத்து இன்னொரு நிலையில் ஆறாம் வீட்டின் பலன்களையே செய்யாமல், இதுதான் ரொம்ப முக்கியம். கன்னியா லக்னம் ஆறாம் வீட்டில் அவர் இருக்கிறார். ஆறில் அவர் இருந்து அங்கேயே இருந்து அந்த வீட்டை கெடுத்து, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆறாம் பாவகம் மிக மிக குழப்பக்கூடிய ஒரு விஷயம். ஆறாம் பாவகத்தில் 3, 6, 11 கொஞ்சம் இணைய தொடர்பு கொஞ்சம் இதாக இருக்கு நினைக்கிறேன். ஆறாம் இடத்துல இணைய தொடர்பு கொஞ்சம் இதாக இருந்ததுனால ஒரு நிமிஷம் ஒளிபரப்பு தடையாக இருந்தது சில வினாடிகள். ஆறாம் இடத்தில் சனி தனித்து, கன்னியா லக்னத்துக்குனே வந்துடலாம், ஆறாம் இடத்துல சனி தனித்து இருக்கிறார். அந்த ஆறாம் இடத்தை அவர் கெடுக்கவே செய்வார் என்பது உண்மை. ஆறாம் இடத்தின் அந்த தனிப்பட்ட குணங்களான கடன் நோய் எதிரியை அவர் கெடுக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அதனையடுத்து சனி தசையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, சனிக்கு கண்டிப்பாக சுபத்துவ தொடர்புகள் இருக்க வேண்டும். இங்கே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மூலநூல்கள் 3, 6, 11 இடங்களில் பாப கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதன் அமைப்பின் அடிப்படையில் இந்த அமைப்பில் நீங்கள் ஆறாம் இடத்தின் கெடுபலன்களை சனி செய்யாமல் இருக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக உங்களுக்கு சனி தசை வளர்ச்சியை கொடுக்கணும்னா இந்த இடத்துல நான் சொல்லுகின்ற சுபத்துவ அடிப்படையில் சுக்கிர வளர்பறை சந்திரன் தனித்த புதனுடைய தொடர்புகளை பெறும்போது இந்த இடத்துல வந்து சனி வந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக, தன்னுடைய நீச்ச காரகத்துவங்களின் வழியாக, தன்னுடைய மனிதனுக்கு தேவையற்ற குணங்களின் வழியாக அவர் கண்டிப்பாக செய்வார். ஏனென்றால் அவர் திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும், இதே சனி பாவத்துவமாகி ராகுவோடு தொடர்பு கொண்டு செவ்வாயோடு தொடர்பு, கடனால் தலைமறைவு, கடனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பாப கிரகம் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு நமக்கு கடனற்ற வாழ்க்கையை கொடுக்கும் என்ற பலனை நீங்கள் யோசிக்க சரி. இந்த இடத்துல இணைய தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே இருக்கு. சரி, 40 ஆயிடுச்சு, அதனால் இந்த சுருக்கமாக பேசி விட்டுறேன். சனி ஆறாம் இடத்தில் அந்த பாவத்துவமாக இருக்கும் பொழுது, ஆறாம் இடத்தை பாவத்துவமாக தொடர்பு கொள்ளும்போது, 12 இடத்தில் இருந்தோ அல்லது 4 வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 3 பார்வையால் 6 இடத்தை பார்க்கும் பொழுதோ, 12 வீட்டிலிருந்தோ அல்லது 9 இடத்திலிருந்து தன்னுடைய 10 பார்வையா, 9 இடத்திலிருந்து 10 பார்வையாக பார்க்கும்போது கூட அவர் அங்கே சுபத்துவ அமைப்பில் வந்து விடுவார். ஆக சுபத்துவமின்றி நேரடியாக 6 இடத்தை தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய பாவத்துவ அமைப்புகளால் ஒரு மனிதனுக்கு கடன் நோய் எதிர்ப்பு தன்மைகளை செய்யவே செய்வார். இப்போ இந்த இடத்துல தான் 6 இடத்துல கால்குலேஷன் பண்ணும்போதும் சனியை கால்குலேஷன் பண்ணும்போதும் சில விதமான சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் உங்களால் சனியை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எந்த ஒரு இடத்திலும் சனி வந்து முக்கியமாக சொல்லப்படுவது, சனி தன்னுடைய காரகத்துவங்களை மட்டுமே, இப்போது நான் ஒரு மூல நூலிலிருந்து வாசித்தேன், இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவிலையும் நான் வாசித்ததே இல்லை. அதே நேரத்தில் காரகத்துவங்களே ஒரு ஃப்ளோவில் வந்து கடகட கடன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் எத்தகைய பெரிய ஆளாலையும் முடியாது. காரகத்துவங்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூல நூலில், உதாரணமாக கண்ணுக்கு தெரிந்த ஒரு மூல நூலில் என்ன விதமான விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல சனியை பற்றி அந்த மூல நூலில் வந்து நல்ல விஷயமா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து அந்த சனியை பற்றிய மூல நூல்களில் ஒரு முதல் முதலாக ஒரு மூல நூலில் இருந்து லைவில் வாசிக்கிறேன். ஆக இந்த அமைப்பில் சனி எப்பொழுது தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் 3, 6, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்களில் அமரும் பொழுது, குறிப்பாக சில நேரங்களில் 10 இடத்தில் கூட அவர் அமரும்போது சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தன்னுடைய காரகத்துவங்கள், அப்போது கூட தன்னுடைய காரகத்துவங்களின் வழியில் ஒரு நாசுக்கான வழியில் பணம் கொடுப்பார். ஆனால் சனி கொடுக்கின்ற பணத்தை இப்போது நான் சொன்னதைப் போல அவர் ஓட்டல் வைத்திருக்கிறார், அவன் பார் வைத்திருக்கிறான் என்கின்ற நிலையில் தான் நீங்கள் அனுபவிக்க முடியுமே தவிர, ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு இழி சொல்லோ ஒரு பழி சொல்லோ நீங்களுக்கு அது கூட ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் சனி தருகின்ற பொருளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமே தவிர, தைரியமாக இந்த இடத்துலேருந்து நான் சம்பாதித்தேன், இந்த வழியாக நான் சம்பாதித்தேன் அப்படிங்கிறத, இது வந்து ராகுவுக்கும் பொருந்தும், மற்ற விதமான பாவகிரகங்களுக்கும் பொருந்தும். ராகுவாவது கொஞ்சம் நடிக்க சொல்லுகின்ற கிரகம், ஆனால் இங்கே சனி வந்து நடிக்கவே சொல்ல மாட்டார். சாராயம் கல் போன்றவைகளை விற்க வைக்கிறவன் வந்து இங்கே எங்கேயுமே நடிக்கவே முடியாது.
ஒரு ஒரு புதருக்குள்ளே கொண்டு கல்லு கடை வச்சிருக்கிறாரு அப்படி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் சாராயம் வைப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் சாராயம் வைக்கிறவங்க வெளிப்படையாகவே ஆமாம் நான் சாராயம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மனதிற்குள் ஒரு குற்ற உணர்ச்சியை தோண்டக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி வந்து பொருள் தருவாரே தவிர, எந்த நிலைமையிலும் சனி நான் சொல்லுகின்ற சில அமைப்புகள், அதாவது அவர் மறைந்திருத்தல், வக்ரமாக இருத்தல், சுபத்துவமாக இருத்தல், இது போன்ற நிலைமைகளில் மட்டும்தான் சனி வந்து அப்பொழுது கூட தன்னுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில். என்ன ஒன்று சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சனிதானே இதை கொடுக்குறார், சனிதானே இதை கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறீங்க. முழுமையாக ஜாதகத்தை ஒரு 100% ஒரு அளவுக்காவது அந்த அறிந்து கொள்ளாதவர்கள் தான் இது போன்ற விஷயங்களை செய்கிறீர்கள். அதாவது ஒரு ஜாதகத்தில் என்னுடைய சுபத்துவ கோட்பாட்டின்படி எந்த ஒரு எந்த ஒரு கிரகத்தின் ஒரு ஜாதகத்தில் அதிகம் சுபத்துவமான கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ அதிக சுபத்துவமான கிரகம் எதுவோ அதனுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்குன்றதான் விதி. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் இதை போட்டுக்கோங்க. நீங்கள் சுபத்துவத்தை நீங்கள் கணக்கிடுவதில் தான் தவறு இருக்குமே தவிர, நான் இப்போது என்னுடைய சுபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் நான் சொல்லுகின்ற இந்த விதி 100% அனைவரின் ஜாதகத்தில் இருக்கும். இதை இன்னொன்று கூட சொல்கிறேன், இப்போது என்னுடைய வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற லைவில் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த லைவை கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர் ஜாதகத்திலையும் புதன் சுபத்துவமாக இருக்கும். இது வந்து மாறாத ஒரு விதி. ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமாக சுபத்துவம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் அந்த கிரகத்தின் காரக தொழிலும் தான் உங்களுக்கு அமையும். அதன் பிறகு மற்ற துணை கிரகங்கள், தலைங்கிறது அந்த சுபத்துவ கிரகம் தொழிலுக்கு மட்டும், தசாபக்தி அமைப்புகளுக்கு இல்லை. அப்படின்ற போது கைகளாக சனி புதன் போன்ற மற்ற கிரகங்கள் வரும்பொழுது அந்த நிலைமையில் தான் சனி வந்து வேறு விதமான நன்மைகளை செய்வார். அப்பொழுது கூட சனி வந்து அரசாட்சியை கொடுத்து விட மாட்டார். அரசாட்சியை கொடுப்பது சூரியன் தான், அரசனுக்கு இதான கிரகம் சூரியன் தான். ஒரு கிரகம் எந்த அமைப்பை முதன்மையாக தரும், தசாபக்தி அமைப்புகளில் தான் சனியை நீங்கள் வேறு விதமாக கணக்கிட முடியும். அதாவது சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தசை நன்மைகளை செய்யும் என்று அர்த்தம் அல்ல. சுபத்துவம் உள்ள ஒரு கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் அமையும்னு நான் சொல்கிறேனே தவிர அந்த கிரகத்துடைய தசை வந்து மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. எந்த ஒரு ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவம் உள்ள கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் மைகின்ற அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஆதிபத்திய விசேஷமல்ல சுபத்தன்மை கொண்ட தசைகள் நடக்கும் பொழுது தான் நீங்கள் வெற்றியாளனாக வருவீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. இதை கூட நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. ஒரு ஜாதகத்தில் நிச்சயமாக எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் விதி அமையும். என்னுடைய இந்த விதி பிற்காலத்தில் பெரிய அளவில் பேசப்படும். வேத ஜோதிடத்தில் நிச்சயமாக இந்த விதி வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும். இப்போவே வந்து என்னுடைய இந்த விதியை யாரும் மறுக்கிறது இல்லை. அதில் நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறவங்க அந்த விதியின் அடிப்படையில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் என்பதில் தான் சில சிக்கல்களை உணர்வீங்களே தவிர இந்த விதி மாறவே மாறாது. ஆயினும் அந்த சுப கிரகம் அனைத்து நன்மைகளையும் தந்துவிடுமா என்றால் இல்லை. அந்த சுபகிரகம் தரும் தொழிலின் மூலமாக நீங்கள் லாபம் சம்பாதிப்பது என்பது நல்ல தசாபக்தி அமைப்புகள் சுபத்துவ. அடுத்த இங்கே தான் சனி வந்துடுவார். அந்த சனி தசை ஒரு புதன் தசை, ஒரு புதன் கிரகம் உங்களுக்கு அதிகமான சுபத்துவமாக இருக்கிறது. அப்போ அந்த புதனின் அறிவுக்கேற்ற கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட் நாலெட்ஜு இது போன்ற சில விஷயங்களில் நீங்கள் வந்து பேப்பர் பிரிண்டிங்கு மீடியா நடிப்பு எழுத்து இயக்கம் இது போன்ற விஷயங்களில் புதனுடைய அமைப்புகளில் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க, அந்த தொழில்கள் உங்களுக்கு அமையும். ஆனால் அந்த தொழிலில் நீங்கள் சாதிப்பதற்கு உங்களுக்கு வரிசையான சுபத்துவம் உள்ள சுப லக்ன சுபர்களான தசைகள் வரணும். மேஷ லக்னமாக இருக்கிறார், இப்படி இந்த இதை புரிகிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். மேஷ லக்னமாக ஒருவர் இருக்கிறார், மேஷ லக்னத்திற்கு ஆகாத தசை ஆகாத கிரகம் புதன். ஆயினும் அந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் ஆடிட்டராக இருப்பீங்க. நீங்கள் நகைச்சுவை நடிகராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம், தபால்காரராக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குரியர் நடத்தலாம், தபால் ஆஃபீஸில் இருக்கலாம். புதனுடைய அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் தான் உங்கள் தொழில் அமைந்திருக்கும். அதே நேரத்தில் புதன் தசை உங்களுக்கு நன்மைகளை செய்யாது. சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் உங்களுடைய யோக தசைகள் சுபத்துவ தசைகள் வரும்பொழுது மட்டுமே அந்த தசையில் நீங்கள் பொருள் சம்பாதிப்பது என்பது இருக்கும். இதுதான் வந்து உண்மையில் நான் பார்த்த ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நிரூபிக்கப்பட்ட சில விதிகள். இதை வைத்துத்தான் வந்து பலனை அறிய முடியும். ஆகவே இந்த இப்போது நான் சொன்ன எளிமையான இந்த விதியை புரிந்து கொண்டு அதன் மூலமாக சனியையும் புரிந்து கொண்டு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளையும் புரிந்து கொண்டால் இந்த சனிக்கு எதிராக கமெண்ட் கொடுக்குறவங்களுடைய ஒரு அமைப்பை வந்து புரியும் நினைக்கிறேன். போனத்தோட வாழ்த்துக்கள்.
அடுத்து கூடிய விரைவில் இன்னொரு லைவ்ல பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.